digamos, estaba ya esto tigre en una zona destacada emocional de ser tigre en chapa en amplio, no rendo ver cubrir el tomatil, la nero pen, dicho en inglés, chapa, en venir empleando, re, un terapia en más, en donde, la nga, por una mamá, ni quiero de chapa, en el que yo se tenga que cambiar, en rigor de la vaya en gran mantenga, en el subir, en el, ஆண்டவரே மிகுந்த ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீகளாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்கள் சுதயங்கள்ல நீங்க எப்பொழுதும் பேசுங்க இயேசுப்பா ஆண்டவரே உன் சந்தீர வகையிலும் உண்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீங்க இயேசுப்பா ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுப்பா எங்களை பலப்படுத்துங்க எங்கள் பயங்களை முறியடித்து ஆண்டவரே உன் பலத்தால் எங்களை ஈடுபட்டுங்க இயேசுப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள கூடுதல் வரும்படி ஆண்டவரே நீர் எங்களை பிரயோஜனப்படுத்துங்க இயேசுப்பா ஆண்டவரே எங்கள் துதயத்தை ஆண்டவரை ஒருமனப்படுத்துங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உன் சந்தியில் ஆண்டவரை இந்த நேரத்துல அர்ப்பணிக்கிற நல்ல பிதாவே ஆமீன். சங்கீர்த்தனம் 34:4-5 இது எடுத்துட்டு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தெளிவா வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் எல்லா பயத்திலேயே இருந்து என்னை நீங்கலாக்கிட்டாரு. இந்த உலகத்துல நம்ம பாக்குற டைம் இந்த இடங்கள்ல ஆண்டவர் எவ்வளவு கிளியான காரியங்கள் நமக்கு சுற்றுவாடு நடக்கிறது. ஆக்சுவலா நம்ம டெய்லி பேப்பர் எடுத்த நம்மளை பயப்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம வந்து ஃபியூச்சரை பத்தி பயப்படுறோம். ஆக்சுவலா என்ன நடக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி இல்ல எப்படி நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் இருக்கும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இல்ல நம்ம ஜாப் செக்யூரிட்டி எப்படியோ நம்ம பிஹேவியர் எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலயும் வந்து நம்ம சின்ன சின்ன காரியங்களா இருந்தா கூட ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நம்ம தியானிக்க போற தலைப்பு வந்து பயம் ஆண்டவர் வசனம் அதை பத்தி என்ன கூறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 4:28-20 வந்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட்ஸ். நம்ம வந்து அதை எப்பவுமே நம்ம வந்து வச்சுடணும். ஏன்னா வந்து நம்ம சின்ன காரியங்கள்ல வந்து சோர்ந்து போயிடுறோம் நம்ம பலத்தை வந்து நஷ்டப்படுத்துறோம் நம்ம வந்து ரொம்ப பயப்படுறோம். ஆக்சுவலா தளர்ந்து வர சோர்ந்து வர நம்ம சுற்றுப்பாடு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் இம்பாக்ட் வந்து கொண்டு வந்துருது. அதனால ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார். அந்த வசனம் எப்பவுமே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது பயத்துல இருந்து. ஸோ இந்த வசனங்கள் ஆண்டவர் வந்து எப்படி நம்ம பயத்தை மாத்துறாருன்னா அவர் வசனத்தை அனுப்பி 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 மாத்துறாரு. சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல வந்து அவர் வசனத்தை அனுப்பி நமக்கு ஊக்கப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம அவருக்குள்ள எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர் ப்ரொடெக்ஷன் எப்பவும் வந்து நம்மள கைட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலா அந்தவரை நீர் இல்லாத நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எனக்கு எப்படி அமேசிங்கா இந்த ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்க. ஆக்சுவலா சில நேரத்துல நெக்ஸ்ட் டே வந்து சில காரியங்கள்ல சிலவங்கள ஃபேஸ் பண்ண முடியாம இருக்குல்ல நமக்கு வந்துட்டு எப்படி நம்ம பேசுவோம் எப்படி நம்ம ஒரு அடி முன்னுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நம்ம தத்தளி உள்ளவங்களா காணப்படுறோம். ஆனா ஆண்டவர் வந்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ நம்ம கடவுள் பிள்ளைங்களான நம்ம வந்து எப்பவுமே நம்ம கூட கொண்டு நடக்கிறது வந்து ஆண்டவர். ஆக்சுவலா அதனால நம்ம வந்து பெரிய ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த வேர்ல்டியான திங்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறத ஆண்டவர் கிரியேட் பண்ணதான். நமக்கே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற பொழுது இந்த ஃபுல் வேர்ல்டு கிரியேட் பண்ணவர் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணவர் நம்ம கூட இருக்கும் பொழுது
எவ்வளவு நமக்கு வந்துவிட்டு ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த பயம் இல்லாத அவஸ்தை எடுத்தா சிலவங்க வந்து இது இது வந்து தப்பான இதுல கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த அந்த பய அந்த மாதிரி உள்ள அந்த ஃபியர்லெஸ்னஸ் வந்து நான் இங்க சொல்லல. ஆக்சுவலா நம்ம வந்து பயத்தை காத்துக்கிட்டு வந்தா 300 தடவைக்கு மேல வேதாகமத்துல வந்து இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலா வசனங்கள்ல. சோ பயம் வந்து 2 தரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான பயம் இருக்கு. செகண்ட் வந்து அன்ஹெல்த்தியான பயம் இருக்கு ஆக்சுவலா. சோ இது என்ன ஆரோக்கியமான பயம் ஆரோக்கியம் இல்லாத பயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பயம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வருது ஆக்சுவலா. சில நேரம் அது வந்து நமக்கு எப்பவுமே வந்து உதவி செய்யும், நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஆக்சுவலா. அவர் வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே வந்து பேசிட்டு இருப்பாரு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலா சில காரியங்கள் வந்து பண்ணக்கூடாது, கொஞ்சம் மாறி நில்லு, இந்த நீங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு பேசக்கூடாது, இந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சில இது வரும் நமக்கு. நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அது நம்ம வந்து அந்த அன்னைக்கு வந்து பண்ணோம்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது வந்து நம்ம பண்ணாம அந்த காரியங்கள் நம்ம எடுத்து ஜாடி பண்றோம்னா சில நேரங்கள்ல நமக்கு அது துக்கம் விளைவிக்கிற காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ சில நேரங்கள்ல வந்து ஆண்டவர் தருகிற இந்த ஹெல்தியான ஆரோக்கியமான பயம் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஒரு ஷீல்டு மாதிரி. ஸோ அவர் நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி. ஆனா அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சில பயங்கள் வந்து ஆக்சுவலா சாத்தான்ட்ட இருந்து வருது ஆக்சுவலா. அது ஆவியை வந்து லைக் நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கூடுதல் அவனுக்கு இடம் கொடுக்குற பொழுது அவன் வந்து நம்ம கிட்ட கூடுதல் அந்த பயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து சில நேரங்கள்ல சூசைட் டார்க் சைடுக்கு வந்து கொண்டு போயிடுது ஆக்சுவலா. சில இங்க வந்து ரொம்ப தற்கொலைகள் நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஹோப் இல்ல, அவங்களுக்கு உலகத்தை வந்து ஃபேஸ் பண்றதுக்குள்ள கரேஜ் இல்ல. அவன் சாத்தன் வந்து கண்டினியூஸா வந்து மைண்ட்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறான் ஆக்சுவலா. சோ அது எப்படி வந்து இது பண்றதுன்னா ஓவர் கம் பண்றதுன்னு சிலவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர்கள் வசனங்கள் முடிக்க பிடிக்காட்ட ஈஸியா வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடலாம் இந்த உலகத்துல வந்து. அதனால நம்ம வந்து ஆண்டவர்கள் வசனத்தினால சில டார்க் சைட் பயங்கள் எல்லாம் நம்ம கீழ்படுத்தணும். அதுதான் ஆண்டவர்கள் வசனங்கள் வந்து பட்டயங்கள், அது வந்து ஒரு ஷீல்டா வந்து நம்ம எப்பவுமே வந்து வச்சுக்கணும் ஆக்சுவலா. சில நேரங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல கொண்டு போயிடும். அந்த டிப்ரெஷன் வந்து ஆக்சுவலா திரும்ப நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம வந்து படிக்காம ஆண்டவர் வசனத்தை படிக்காம ஆண்டவர் ஜபம் பண்ணாம தியானிக்காம அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம்னா நம்ம மாறுபாடான வழிகளில போயிட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப பேடான ஒரு எண்டிங் வந்து கொடுக்குது ஆக்சுவலா. அதனாலதான் அப்போஸ்தலரான பவுல் வந்து 2 தீமோத்தி 1:7 பார்த்தோம்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெரமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அதனால நம்ம வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் ஆக்சுவலா. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு தெளிந்த புத்தியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். தேவன் வந்து நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் எப்படிதான் அவர் தூதர்களை அனுப்பி நம்மளை வந்து பாதுகாக்கிறாரோ அதே போல வந்து சாத்தான் வந்து அவன் தூதர்களை அந்த விழுந்த இது பெருமையின் விழுந்த லூசிபர் அது மாதிரி நிறைய பொல்லாத ஆவிகளை இந்த ஏஞ்சல்ஸ் அனுப்பி வந்து வந்து எப்படி அவனது சமூகத்துல வந்து ஆளுங்களை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திட்டவட்டமா நடந்துகிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம வந்து அந்த வார் நம்ம உள்ள ஒரு வார் இருக்கு ஆக்சுவலா. அது வந்து ஆண்டவர் இருக்கிற
பொழுது நம்ம வந்து ஈஸியா வந்து அவனுக்கு அந்த பிரவர்த்தியை முறியடிக்க முடியும், கட்டாயமா நமக்கு முறியடிக்க முடியும். அதனாலதான் அவர் வசனங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த நேரங்கள்ல சில நேரத்துல கிறிஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிருவோம். நமக்குள்ள வந்து ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப வந்து தளர்ந்து சோர்ந்து சாத்தானுக்கு ரொம்ப இடம் கொடுத்துருவோம். நம்ம வந்து சில நேரங்கள்ல ரைட்டா பிஹேவ் பண்ணுவோம், சில நேரங்கள்ல ரொம்ப தவறான காரியங்கள் பிஹேவ் பண்ணுவோம். எப்படி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருப்போம். ஆக்சுவலா அது வந்துட்டு நம்ம எப்பவுமே யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலா இது நமக்கு வாழ்க்கையில வந்து பிரயோஜனப்படுமா ஆக்சுவலா அப்படின்னு யோசிச்சு பார்த்து நம்ம ஓரோ காரியங்கள்லயும் அவனுக்குள்ள ஆள் சேர்க்காம நம்ம ஆண்டவருக்கு உள்ள ஆளுங்களை சேர்ந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். ஆண்டவருக்கு வசனங்கள் வச்சு ஆண்டவர் வந்து வசனங்கள்ல என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தா, இப்போதும் ஐசையா 43:1 எடுத்துட்டோம்னா, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அவர் நேம் இஸ் ரிட்டன் இன் ஹிஸ் ஹேண்ட். சோ அவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை தெரிந்தவரா இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. சோ நமக்கு அந்த திண்மையான காரியங்கள் வந்து நம்ம டிஃபரன்சியேட் பண்ண படிக்கணும். ஆக்சுவலா ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிறது வந்துகிட்ட அந்த நல்ல ஆவிகளை ஆண்டவருக்கு நம்ம அந்த பயம் இல்லாத ஆவிகளை, சில காரியங்கள் தெரிந்த ஆவிகளை வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது நம்ம சக்சஸ்க்கு நல்ல காரணமாகுது. சோ பயப்படாம இருக்கிறதுக்கு நம்ம பிடிக்க வேண்டியது 5 pillars இல்ல வந்து தூண்கள் என்னன்னா, எப்பவுமே நம்ம வந்து யோசிக்கலாம். பயப்படுற டைம்ல, சின்ன சின்ன பயங்கள் வர்ற டைம்ல நம்ம யோசிக்கலாம். டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஆம் வித் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. பயப்படாமல இருக்கிறதுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற டைம் அது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராமிசிங்கான வேர்ட்ஸ் ஆக்சுவலா ஆண்டவர் தர்றாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து டு நாட் ஃபியர் ஃபார் ஐ ஆம் வித் யூ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பயம் வர்ற டைம். செகண்ட் வந்து ஐ ஆம் யுவர் காட், நான் உன் தெய்வம், வேற யாரும் இல்லை, கல்லு மண் இது இந்த வேர்ல்டியான திங்ஸ் இல்லை, இல்லை வந்துட்டு வேற பர்சன்ஸ் இல்லை, இல்லை வந்துட்டு இந்த ஃபிலிம் ஆக்டர்ஸ் ஆக்டர் இங்கே இல்லை ஆக்சுவலா, இல்லை வந்து வேற நீ பயப்படுகிற காரியங்கள் இல்லை உன் தெய்வம். I am your God who created the whole universe. So, அது எப்பவுமே நம்ம யோசிச்சுக்கணும். So, second, first வந்து do not fear for I am with you. Second, I am your God. அப்புறமா third வந்து I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு. So, in case தளர்ந்தாலும் எப்பவுமே நம்ம அது வந்து யோசிக்கல, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஃபோர்த் வந்து ஷூர்லி ஐ வில் ஹெல்ப் யூ, இது வந்து ரொம்ப நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குது. நான் வந்து உன்னை சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்புறமா ஃபிஃப்த் வந்து ஷூர்லி ஐ வில் அக்ஹோல்ட் யூ வித் மை ரைட்டியஸ் ரைட் ஹேண்ட். அதனால இந்த வசனங்கள் வந்து இந்த வார்த்தைகள் வந்து வந்து பயம் வருகிற டைம் நம்ம அது ஓவர் கம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். அதுதான் மெயினாக நம்ம வந்து பயத்தை ஓவர் கம் பண்ற கீ ஆக்சுவலா. ஸோ பிலிப்பியன்ஸ் 4:6-7 பார்த்தோம்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம வந்து ஒண்ணு பற்றி கலங்காமல் சில டைம்ல வந்து இந்த ஒரே இயேசுக்கும் இயல்பா வந்து கனெக்டா இருக்குது.
நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ற டைம் வந்து நமக்குள்ள ஒரு பயம் அப்படியே கிரியேட் ஆகுது. ஆக்சுவலா சில காரியங்கள்ல பத்தி நம்ம சிந்திச்சு சிந்திச்சு இருக்கிற டைம் இது எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி, இல்ல சில காரியங்கள்ல நம்ம வந்து ஒரி பண்ற டைம் கவலை படுகிற டைம் வந்து நமக்கு பயங்கள் கிரியேட் ஆகுது. ஆக்சுவலா சோ அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் ஒன்றே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வசனங்கள்ல பார்த்தோம்னா தாவீது எவ்வளவு சின்ன ஒரு மனுஷன், ஆனா ஆண்டவர் வந்து அவனை கொலையாத வந்து கொல்றதுக்காக யூஸ் பண்ணார், அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு. அது போல டேனியல் ஸ்டோரி நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு பயங்கரமான சுச்சுவேஷன் அந்த சிங்க கூட்டுக்குள்ள வந்து தூக்கி போடுறது, ஆனா ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து பயத்தை கொடுத்தாரு. சோ அதனால ஆண்டவர் வந்து நம்மளை பலப்படுத்துவாரு, அவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, அந்த ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம வச்சுக்கிறோம். ஆண்டவர் ஆனா சில காரியங்கள்ல ஆண்டவரை பயப்படுறது நமக்கு தேவையான காரியங்கள் கூட இருக்குது. ஆக்சுவலா அந்த பயம் வந்து நமக்கு வந்து ஞானத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனங்கள்ல வந்து கண்டினியூஸா பாக்கலாம். அப்படின்னா ஆண்டவரை பற்றி உள்ள பயம்னா அவர் வசனங்களை கடைபிடிக்கிறது தான் அது வந்து கூடுது. ஆக்சுவலா அவரை பற்றி உள்ள பயம் நமக்கு வந்து ஜீவனை தருகிறது. சோ அவர் வசனங்களை நம்ம கடைபிடிக்காம இருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபியர்லெஸ்னஸ் நமக்கு நல்லது இல்லை. ஆனா ஆண்டவருடைய வசனங்களை நம்ம கடைபிடித்து இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு சேஞ்சிங் பில்லரா வந்து நம்ம மற்றவங்களுக்கு காணப்படணும். சோ திரும்பவும் நான் இந்த வசனம் இதை வந்து சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு கூறுறாரு நம்ம சகோதரிகள் ரொம்ப பயப்படுவோம் சில காரியங்கள்ல. அவர் சொல்றாரு, டு நாட் ஃபியர் ஃபார் ஐ எம் வித் யூ, ஐ எம் யுவர் காட், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, ஷூர்லி ஐ வில் ஹெல்ப் யூ, ஷூர்லி ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் மை ரைட்டியஸ் ரைட் ஹேண்ட். சொல்லி முடிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த நல்ல நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் யேசுப்பா. எங்களை காணப்படுகிற வீண் பயங்களை எங்களுக்கு ஹிருதயத்துல இருந்து மாற்றுங்க யேசுப்பா. ஒரு தெய்வீகமான ஒரு பலன் எங்களுக்கு தாங்க யேசுப்பா, ஒரு புது பலன் தாங்க யேசுப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள கூடுதல் வளரும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை மற்றவருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாக மாற்றுங்க யேசுப்பா. எங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யுங்க. இந்த நேரத்துல நீங்க வாங்க, எங்களுக்கு வேண்ட எல்லா காரியங்களையும் நீர் இம்மட்டமாக வழி நடத்தினீர் யேசுப்பா. இனியும் உள்ள காரியங்கள்ல ஆண்டவரே உன் பிரசன்னம் எங்களுக்கு கூட இருப்பதாக. ஆண்டவரே நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் யேசுப்பா. நீர் எங்களுக்காக பாடுபட்டு மறுத்தீர் யேசுப்பா. இந்த நாட்கள்ல நாங்கள் அதை உணர்கிறோம் யேசுப்பா. இந்த நேரத்துல அதை கூடுதல் உணர்ந்து எங்களுக்குள்ள இருக்கிற வீணான காரியங்கள் மாற்றி தெய்வீகமான காரியங்கள் சேர்த்து எங்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஆமென்.